ஐம்பெண் மறுமணம், கலப்பு திருமணம் என சமூகத்தில் புரட்சிகர மாற்றங்களுக்கு வழிகோலிய பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படும் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் இன்று. அவரை பற்றிய சிறு தொகுப்பு இந்நாள் பகுதியில். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் வாழ்வின் இறுதி வரை குரல் கொடுத்த ஈவேரா எனும் தந்தை பெரியார் பிறந்தது 1879 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 நாள் ஈரோட்டில். சம்பிரதாயங்கள் என்ற பெயரில் சமூகத்தில் பரவி கிடந்த மூட பழக்க வழக்கங்களை வேரோடு அறுக்க தமிழகமெங்கும் அவர் நீண்ட பயணத்தை மேற்கொண்டார். ஏன், எதற்கு என்று கேட்காமல் கண்மூடித்தனமாக எதையும் செய்யாதீர்கள் என மேடைகள் தோறும் அவர் முழங்கினார். வைக்கம் போராட்டத்தை முன்னின்று நடத்திய பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் கண்டார். பெண்கள் மத்தியில் இன்றைக்கு பெரியார் மிகவும் ஆதரிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறார். உலகத்திலேயே பெரியாரை போல பெண் விடுதலையை பேசிய தலைவர்கள் வேறு எவரும் கிடையாது. சாதிகளுக்கு இருக்கின்ற ஒடுக்க முறைகளையும் தகர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சாதிக்கு காரணமாக நீங்கள் எதை கூறினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கடவுளாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. எனவே பெரியார் ஒரு சமத்துவத்தினுடைய குறியீடு, ஆண் பெண் சமத்துவத்தினுடைய ஒரு குறியீடு, சுயமரியாதத்தினுடைய ஒரு அடையாளம். கைம்பெண் மறுமணம், கலப்பு திருமணம் என சமூகத்தில் புரட்சிகர மாற்றங்களுக்கு வழிகோலிய அவர் பகுத்தறிவு உலகம் படைக்க தொடர்ந்து போராடினார். இந்த நாள் செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாள்.